இன்றைய தினம் வீட்டிற்கு தூபம் போடக்கூடிய சில மூலிகை பொருட்களை பற்றி இன்றைக்கு சொல்லித்தர போகிறேன். நாங்கள் வீட்டில் என்னென்ன பொருட்களை சேர்த்து சாம்பிராணி போட வேண்டும், வீட்டில் புகை போட்டு இறைவனை வழிபாடு செய்வது மிகவும் விசேஷம், நான் எப்போவும் சொல்லியிருக்கிறேன். ஆலயங்களில் தீப வழிபாடு ரொம்ப விசேஷம், தீபங்கள் விதம் விதமான தீபங்களை ஏற்றி இறைவனுக்கு காண்பிப்பது ஆலயத்தில் விசேஷம். வீட்டை பொறுத்தவரையில் வீட்டில் தீப வழிபாடை விட தீபம் காட்டலாம், சூடம் காட்டலாம், ஆனால் அதை விட அற்புதமான பலன் சாம்பிராணி, புகை போட்டு சாம்பிராணி போட்டு காட்டுவது தான் மிகச்சிறந்த பலன். ஒவ்வொரு நாளும் வீட்டில் சாம்பிராணி போட பழகுங்க. காலை மாலை ரெண்டு நேரம், இல்லாட்டி காலையில் விட்டால் கூட மாலை பொழுதில் கைகால் முகம் கழுவி தலையில் தண்ணியை தெளிச்சிட்டு வந்து வீட்டில் உள்ள இறைவனுடைய படங்களுக்கு சாம்பிராணி போட வேண்டும் என்பதை நான் சொல்லிக்கொண்டே வரேன். முடிந்தால் விடிய காலையில் குளிச்சு கிழிச்சிட்டு விடிய 6 மணி 6:30 மணிக்கு ஒருக்கா சாம்பிராணி போடலாம். மாலை சூரியன் அஸ்தமிக்கும் நேரமான 6 மணி 6:30 பிந்தினாலும் நீங்கள் வேலையால் வந்து 7-8 மணியாக இருந்தாலும் சரி, குளிச்சுட்டு முகத்தை கழுவிட்டு சாமிக்கு சாம்பிராணி போடுங்கள். தூபம் காட்டி வழிபாடு செய்வது, தூபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிகச்சிறந்த வழிபாடு. வீட்டில் செய்யக்கூடிய பூஜைகளில் மிகச்சிறந்தது. 2-3 ஊதுபத்தி ஏற்றி காட்டுறதும் நல்லது, ஆனாலும் நல்ல சாம்பிராணி, நல்ல தக தக என்று தணலை போட்டு நல்ல சாம்பிராணி போட்டு வீடெல்லாம் காட்டி வந்தீங்களாக இருந்தால் சகல விதமான தோஷங்களும் நீங்கும். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்டா, இன்றைக்கு என்னென்ன பொருட்களை சேர்த்து நீங்கள் சாம்பிராணி போடலாம். சாம்பிராணி போடுறதுன்றது நான் சொல்கிற மூலிகைகளை சேர்த்து நீங்கள் சாம்பிராணி போட்டால் வீட்டிலேயே கணபதி ஹோமம் செய்த பலன் உங்களுக்கு உண்டாகும், லட்சுமி ஹோமம் செய்த பலன் உங்களுக்கு உண்டாகும், சுதர்சன யாகம் செய்த பலன் உண்டாகும். இந்த ஹோமம் செய்தால் ஹோமத்தில் மூலிகைகளை போட்டு சுவாகா சுவாகம் எரிஞ்சு அந்த புகை வீடு பூரா பட்டதாக இருந்தால் வீட்டில் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் சகலதும் உங்களுக்கு கிடைக்கும், சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். இப்போ நான் சில பொருட்களை சொல்ல போகிறேன், நீங்கள் பேப்பர் பேனை எடுத்து அதை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. நான் கிட்டத்தட்ட 43 வகையான பொருட்களை சொல்ல போகிறேன். அதில் எது உங்களுக்கு வசதியோ எது உங்களுக்கு முடியுமோ அந்த பொருட்களை சேருங்கள். ஆக குறைந்தது 11 விதமான பொருட்களை நீங்கள் சேர்க்க வேண்டும். நான் சொல்லக்கூடிய 43 பொருட்களையும் எடுத்து சாம்பிராணி போடலாம், அப்படி 43 எடுக்க முடியாட்டி ஏதாவது 11 விதமான பொருட்கள் அல்லது உங்களுக்கு எத்தனை வசதி எந்த பொருட்களை எல்லாம் உங்களால் வசதியாக எடுக்க முடியுமோ அந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் சேர்த்து சாம்பிராணி போடுங்கள். இடித்து தூளாக்கி சாம்பிராணியாக போங்க. கடையில் எல்லா நான் சொல்கிற எல்லா பொருளும் இலங்கையில் கடையில் எடுக்கக்கூடிய பொருட்கள், குறித்து வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது பசு மாட்டின் சாணம், பசு மாட்டோட சாணத்தை எடுத்து தட்டி காய வச்சு வச்சுக்கொள்ளுங்க. அதை பிறகு தூளாக்கி சாம்பிராணி புகையில் போடலாம். பசு மாட்டின் சாகம், அந்த பசு மாட்டின் சாணத்தோடு சேர்த்து அருகம்புல் பொடி, அருகம்புல்லை வெட்டி சின்னனாக போடலாம் அல்லது அதை பொடி செய்து அருகம்புல் தூளுன்னு கடையில் விற்கணும், அதையும் வாங்கி போடலாம். வேப்பம் பொடி, வேப்ப மரத்தில் இருந்து செய்யக்கூடிய பொடி. வில்வம் பொடி, வில்வமிலையை எடுத்து நல்லா காய வச்சுட்டு கசக்கி பவுடர் பண்ணினீங்கன்னா வில்வம் பொடி அல்லது வில்வமிலையை அப்படியே போடலாம். இலாமிச்சை வேர், பூஜை சாமான் வாங்கக்கூடிய கடையில் போய் கேட்டீங்கன்னா தருவார்கள், இலாமிச்சை வேர் வெட்டி வேர்ட்டு ரெண்டு இருக்குது, ரெண்டையும் வாங்கி கொடுங்க. அதுக்கு பிறகு பால் சாம்பிராணி, கடையில் கேட்டால் பால் சாம்பிராணி ஒன்று தருவார், அதை வாங்கி நல்லா இடித்து தூளாக்கி வச்சுக்கொள்ளுங்க. தேவதாரு, அதுவும் கடைகளில் வாங்கலாம், தேவதாரு. குங்குளியம், கடையில் போய் குங்குளியம்னு கேட்டிங்கன்னா தருவாங்க, இதெல்லாம் எழுதி வச்சுக்கொண்டீங்களா இருந்தால் நீங்கள் கடையில் போய் வாங்கி எல்லாத்தையும் பொடி செய்து எல்லாத்தையும் ஒன்றாக கலந்து வீட்டில் சாம்பிராணி பொடைக்கில் தூவி போட்டால் சகல ஐஸ்வர்யங்களும் வீட்டில் இருக்குது. என்ன சொன்னது, தேவதார், குங்குளியம் சொல்லியாச்சு. நொச்சி பொடி, நொச்சி இலைன்னு ஒன்று இருக்குது, அந்த இலையில் செய்த பொடி நொச்சி பொடி. வெண்கடுகு, வெண்கடுகு பூஜை சாமான் கடையில், நான் வெண்கடுகை பற்றி நிறைய எல்லாம் சொல்லியிருக்கேன். மற்றாங்கள் வீட்டில் சமையலுக்கு பாவிக்கிறது கருப்பு கடுகு, நான் இப்போ சொன்னது வெண்கடுகு. கண் திருஷ்டி தோஷத்தை போக்கக்கூடிய அற்புதமான சாமான் வெண்கடுகு, அது வெண்கடுகு கொஞ்சத்தை வாங்கி கொள்ளுவோம். அது இல்லாமல் நாய்க்கடுகு, கடையில் நாய்க்கடுகுன்னு கேட்டால் அதுவும் வெண்கடுகு மாதிரி தான் இருக்கும், நாய்க்கடுகு. கருங்காலி தூள், வீட்டு கடையில் போய் கருங்காலி துண்டு ஒன்றை வாங்கி அது சின்னனாக வெட்டி தூளாக்கி வச்சுக்கொள்ளுங்க, கருங்காலி தூள்.
அதே மாதிரி கஸ்தூரி மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள்னு கடையில் இருக்கும், அதையும் தூள் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கஸ்தூரி மஞ்சள், நன்னாரி பொடி, நன்னாரி பொடின்னு கடையில் கழுவோம். வெட்டி வேர், நான் முதல் விளாமிச்சே வேர் சொன்ன மாதிரி வெட்டி வேர், வெட்டி வேர்ன்ற கடையில் இருக்குது. வெட்டி வேர் சின்ன வேர் மாதிரி இருக்குது. பச்சை கற்பூரம், பச்சை கற்பூரத்தை பற்றி நான் நிறைய சொல்லி வந்திருக்கேன். பச்சை கற்பூரம் மட்டும் சாம்பிராணியில் சேர்த்தா அதை விட லட்சுமி கடாச்சம் ஒன்றும் இல்லை. பச்சை கற்பூரம், ஆலம் குச்சி, ஆலம் மரத்தில் இருந்து வரக்கூடிய குச்சிகள், அரசம் குச்சி, அரச மரத்தில் இருந்து வர, அதை கூட நீங்கள் நெருப்புத்தணல் போட்டு அதுக்கு மேலே இந்த தூளை போட்டு ஆலங்குச்சியை சின்ன சின்னனாக வெட்டி போடலாம். அரசம் குச்சியை சின்ன சின்னனாக காயை வச்சு போட்டு கொடுப்போம். நாவல் குச்சி, நாவல் மரத்திலிருந்து வரக்கூடிய குச்சி, இதுக்கும் நல்ல கண் திருஷ்டியை போக்கக்கூடிய சக்தி இருக்குது. மிளகு, மிளகு வீட்டில் சமையலுக்கு பாவிக்கிற மிளகு, ஓமம், ஓமப்பொடி, அது நாங்கள் வீட்டில் செய்த சமையலுக்கு பாவிக்கிறது. வசம்பூ, வசம்புக்கு நிறைய வசீக சக்தி இருக்குது. வசிய மை தயாரிக்கிறதெல்லாம் வசம்புல தான் வசீகரம் செய்யக்கூடிய மை. கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு ஒரு மை தயாரிக்கோம்னா வசம்பு, வசம்பு வந்து ஒரு அற்புதமான வசியம் செய்யக்கூடிய சக்தி இருக்குது. சீந்தில் பொடி, அது சீந்தில் என்று கடையில் கட்டா தருவார்கள், அது வந்து இந்த ஓமம் எல்லாம் செய்கிறது, முர்த்திஞ்சி ஓமம் எல்லாம் சீந்தில்ன்ற மூலிகையினால தான் செய்கிறது. அந்த சீந்திலை வாங்கி பொடி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எல்லாம் கடையில் கிடைக்கக்கூடிய சாமான். வில்வம் குச்சி, வில்வ மரத்திலிருந்து வரக்கூடிய குச்சி சின்னனாக்கி போடுங்க. வேப்பம் குச்சி, வேப்ப மரத்திலிருந்து வரக்கூடிய குச்சிகள். அதே நேரத்தில் வெள்ளை குங்குளியம், வெள்ளை குங்குளியம் வெண் குங்குளியம்னு கடையில் இருக்குது, அதையும் வாங்கி சேர்த்துக்கொள்ளுங்க. மரதாணி விதை, நான் மரதாணி விதையை பற்றி முதலும் நிறைய சொல்லியிருக்கிறேன். மரதாணி பவுடர் அல்லது மரதாணி விதை பவுடர் அல்லது மரதாணி விதை, இதையும் சாம்பிராணிக்கு போடுங்க. புனுகு, புனுகுன்றது ஒரு மை மாதிரி இருக்கும் புனுகு, அதையும் சேர்த்து கலத்திக்கொள்ளுங்க. 50 ரூபா வெறும் கடையில் வாங்கலாம். கடுக்காய் பொடி, கடுக்காய் பொடி கடையில் இருக்குது, இல்லை கடுக்காயை வாங்கி நீங்கள் பொடி செய்து கொள்ளலாம். வேப்பம் பட்டை, வேப்ப மரத்தில் இருந்து வரக்கூடிய பட்டைகளை எடுத்து அதை சின்ன சின்னனாக வெட்டி தூள் பண்ணி நீங்கள் கூட வசதி மாதிரி நீங்கள் சின்ன சின்ன தூளாக கட்டையாக வச்சுக்கொண்டாலும் சரி. வேப்பம் பட்டை, ஜவ்வாது, ஜவ்வாதுன்னு ஒரு சின்ன டீன், 50-60 ரூபா விதம் கடையில், அது ஒரு பொடி மாதிரி இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும் அந்த ஜவ்வாது. வேப்பம் கொட்டை பொடி, வேப்ப மரத்தில் இருந்து வேப்பம் கொட்டை வரும், அந்த கொட்டையை பொடி செய்து வச்சுக்கொள்ளுங்க. வேப்பம் கொட்டை பொடி, அது ஒரு தேங்காயில் இடித்து தூளாக்கி வச்சுக்கொண்டீங்கன்னா சரி. அகில் பட்டை, அகில்ன்ற ஒரு மரம் இருக்குது, அதனுடைய பட்டை, அது கடையில் வாங்கலாம். தூதுவளை பொடி, அது தூதுவளை பொடியே கடையில் விற்கிறாங்க, அல்லது தூதுவளை இலையை வாங்கி பொடி செய்து வச்சுக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு துளசி பொடி, துளசியை வாங்கி காய வச்சு பொடி செய்து வச்சுக்கொள்ளுங்க. மாம்பட்டை, மாமரத்தில் இருந்து எடுக்கப்பட்ட பட்டை. தசாங்கம், கடையில் போய் தசாங்கம்னு கேட்டிங்கன்னா சாம்பிராணி போடுற ஒரு பவுடர். தசம் வண்டா 10 அர்த்தம், 10 விதமான பொருட்களை செய்த ஒரு மூலிகை பவுடர் தசாங்கம், அது சாம்பிராணி போட, அதையும் வாங்கி இந்த சாம்பிராணியோடு கலந்து கொள்ளுங்க. தாமரை விதை, மரத்து நீருக்கெல்லாம் போடுவோம் தாமரை விதை, அதையும் சேர்த்து வச்சுக்கொள்ளுங்க. ஆவாரம்பூ பொடி, ஆவாரம்பூன்றா தெரியும் உங்களுக்கு, அது கடையில் விற்கின்றார், அது கதிர்காமத்துலலாம் நல்லா எடுக்கலாம். ஆவாரம்பூ பொடி, சுக்கு, சுக்கு தெரியும், திப்பளி, நெற்பொறி, பச்சை பயறு, 43 சாமான் சொல்லிட்டேன். சுக்கு, திப்பிளி, திப்பிளின்றா தெரியும், நெல் பொறி கடைகளில் போய் கேட்டிங்கன்னா நெற்பொறி கொஞ்சம் தருவார்கள், அதை வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. பச்சை பயறு, நாங்கள் சாப்பாடு கிடக்கிற பச்சை பயரை தூளாக்கி வச்சுக்கொள்ளுங்க. 43 வகையான பொருட்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த 43 சேர்த்து சாம்பிராணி செய்கிறது ரொம்ப விசேஷம். இந்த 43 சேர்க்க முடியலைன்னா இதில் உள்ள ஏதாவது 11 பொருட்களை சேர்த்து ஒரு சாம்பிராணி, சாம்பிராணின்னா நல்ல பவுடராக இருக்கணும், சொரசொரப்பாக இருந்தால் கூட, குச்சிகள் கட்டைகளோடு இருந்தால் கூட, நெருப்பில் போட்டு எரிக்கிற மாதிரி இருந்தால் சரி, 2 சிரட்டையை போட்டு எரிச்சிட்டு அதுக்கு மேலே இந்த பொடிகளை தூவி விட்டுட்டு இந்த புகையை நீங்கள் வீடு முழுக்க காட்டி வரலாம். இந்த 43 வகையான பொருட்களையும் சேர்த்து இடித்து சாம்பிராணி செய்து வச்சுக்கொண்டால் ஒவ்வொரு நாளும் ஒரு கொஞ்சம் 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 நெருப்பு தணலில் போட்டு சாம்பிராணியை காட்டலாம். சாமி படத்துக்கு மட்டுமல்ல, சாமி படத்துக்கு காட்டலாம், வீட்டு வாசல் நிலைக்கு காட்டலாம், பின்வாசல் நிலைக்கு காட்டலாம், துளசி மாடத்துக்கு காட்டலாம், கந்திருஷ்டி கணபதிக்கு காட்டலாம், வீடு ஊரா அடுப்படிக்கு கொண்டு போய் காட்டலாம். வீடு பூராக இந்த புகையை பறக்க விட்டால் கண்ணூரு, கந்திருஷ்டி, நாதிட்டி,
செய்வின சூனிய கோளாறு தோஷங்கள் எல்லாம் நீங்கும். அதே நேரத்தில் யாராவது உங்களுக்கு எதிராக செய்வினை தோஷங்கள் வச்சுருந்தால் அதெல்லாம் வெட்டி போயிடும். அதே நேரத்தில் கண் துருஷ்டி தோஷம் முழுமையாக நீங்கும். படிக்க வேண்டிய பிள்ளைகளுக்கு கல்வியில் ஆர்வம் வரும். வீட்டில் காசு தங்க இல்லைன்னா காசு நிரந்தரமாக தங்கும். லக்ஷ்மி கடாட்சம் இருக்குது, லக்ஷ்மி வசியம் ஏற்படும், ஜனவசீகரம் ஏற்படும். எல்லாரும் வீட்டுக்கு வருவினம், உங்களை பார்த்து சந்தோஷப்படுவினம், உங்களை போற்றி பாராட்டி பேசுவினம். படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிக்கும், வேலைக்கு போகிறாக்கள் நல்லா வேலைக்கு போயினும், தொழிலில் வருமானம் கிடைக்கும், வீட்டில் காசு தங்கும். சில பேர் சொல்கிறது வீட்டில் அமைதி இல்லை, வீட்டில் நிம்மதி இல்லை, வீட்டு வாஸ்துப்படி சரியில்லையா, வாஸ்து தோஷங்கள் எல்லாம் நீங்கும். வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்குது, வீட்டுக்கு போனால் சண்டை வருது, நிம்மதியாக தூங்க முடியலை, ராகுல ஏதோ சத்தம் கேட்குது, கெட்ட கனவுகள் எல்லாம் வருது, தீய எண்ணங்கள் ஏற்படுது, கெட்ட எண்ணங்கள் வருது, இறந்தவர்கள் அடிக்கடி கனவுல வருகின்றார்கள், இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனை வீட்டிலே இருக்கும். இது எல்லாமே இந்த சாம்பிராணி புகை போற்றால் நீங்கும். என்ன நேர்களே, இன்றைய தினம் ஒரு அற்புதமான தகவலை தெரிந்து கொண்டீர்கள். நாளை மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை வருவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.